வெல்கம் டு அடுப்ப பத்தவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் காலிஃப்ளவர் சுக்கா. பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கேன், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கர்ட், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூன் கொரியாண்டா பவுடர், தேவையான அளவு உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, சின்ன அன்னாசி மூக்கு, கல்பாசி. நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். ரெண்டு கொதி வந்தால் போதும், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். கடாய் வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சுருவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளை போட்டுக்குவோம். எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. புதினா இலை கொஞ்சம் போட்டுக்குங்க, அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். எடுத்து வச்சுருக்கிற ஆனியனையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி தனியாக எடுத்து பொறுக்கி வைக்க மாட்டாங்க. நமக்கு கிரேவிக்கு பேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் கிடைக்கும். நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் கசஞ்சு மேலே வந்துடுற வரைக்கும் வதக்கிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குவோம். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். வதக்கிக்கிங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கணும். கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன், மிளகு ஸ்பூன் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டுக்குவோம். வதக்கிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கர்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கஸ்தூரி மேத்தி ஒரு பிஞ்ச். கொஞ்சம் துருக்கி வச்ச காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா வாசம் வருது. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க போதும், ரொம்ப வேண்டாம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் இந்த மூடி போட்டு வேக விடுவோம். 10 நிமிஷத்துக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம டிஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே. இந்த ஸ்டேஜில் லெமனை லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவிக்கும். அவ்வளோதாங்க நம்ம டிஷ் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள்.